நான் ஜோதிடத்தில் டிப்ளமோ வாங்கியிருக்கேன். டிப்ளமோன்றது மற்றதில் வந்து டிப்ளமோன்றது என்ன சொல்கிறது, ஒரு காலேஜ் ஸ்கூல் மூலயமா வாங்கினோம். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அது இங்கே சார்ந்த விஷயமா, நம்ம அதில் டேலண்ட் ஆனோம்னா நமக்கு கரெக்டாக எல்லாம் கிடச்சிரும். அது மாதிரி மறுபடி ஒரு வருஷம் படிச்சுட்டு பரீட்சைலாம் எழுதி 6 மாதம் முடியும் போது 2 பரீட்சை, காலையில் ஒரு பரீட்சை, மத்தியானம் ஒரு பரீட்சை. நார்மலாக நம்ம ஒரு பரீட்சை எழுதணும்னா என்ன மாதிரி இருப்போமோ அப்படி தான் இருந்துச்சு. ஹோம் ஒர்க் வேறு கொடுத்துருப்பாங்க வீட்டில், ஜாதகம்லாம் போட்டு அது பலாவலன்னு, அது ஒரு 10 பேப்பருக்கு மேலே இருக்கும். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து மறுபடியும் காலையில் ஒரு பரீட்சை, மத்தியானம் ஒரு பரீட்சை, ஹோம் ஒர்க், அதுவும் இதே தான், ஒரு 10 பேப்பர் வாக்கில் ரெடி பண்ணி கொண்டு போகணும். ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் மூளைக்கு தான் வேலை. ஜோதிட படிப்பு பார்த்திங்கன்னா மூளைக்கு தான் வேலை. படிச்சுட்டு இருக்கும்போதே நிறையா பேர்த்த ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணியிருக்கேன். படித்து முடித்த பின்னாடி எக்கச்சக்கமாக, அதுவும் நமக்கு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறவங்க ஜாதகம்லாம் ரொம்ப வராது, நிறைய கஷ்டப்படுறவங்க ஜாதகம் தான் வரும். நமக்கே பதில் சொல்ல முடியாமல் எனக்கு மலைப்பாவும், இதுலேருந்து நீங்கள் மீண்டுருவீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சிக்கலான ஜாதக கட்டமாக தான் இருக்கும். பொதுவாக அந்த ராகுகேது பார்த்திங்கன்னா எல்லா ஜாதகத்துலேயுமே இருக்கும். 90% ஜாதகத்தை, ஒரு என்ன சொல்கிறது, 70% ஜாதகத்தில் ராகுகேது 1 2ல உட்காந்துருக்கும். மிச்சத்தில் வந்து எங்கேயாவது உட்காந்துருக்கும் வச்சுங்க. ஒரு மாதிரி நமக்கே என்னடா இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா, வானத்தில் நம்ம பூமியை ஒட்டி இருக்கிற கிரகங்களோட அந்த ஒரு சக்தின்றாங்க, ஈர்ப்பு சக்தி மாதிரி சொல்கிறாங்க, ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வைபு, அதுதான் நமக்கு வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, ஜோதிடத்தை வச்சு பரிகாரம் இப்படி பண்ண எப்படி, இங்கே எதையுமே மாற்ற முடியாது. இப்போ நம்ம கண்ணை கொண்டு போய் வேற எங்கேயா மாற்ற முடியுமா? இங்கே தான் இருக்கணும், மூக்கு இங்கே தான் இருக்கணும், வாய் இங்கே தான் இருக்கணும். ஆனால் அதில் வித்தியாசம் இருக்குது. ஒரு 10 பேர் நாங்கள் ஒரு பெண்கள் நின்றோம்னா 10 பேத்துக்கு 10 மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரே பொருள் தான், கண் மூக்கு வாய் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் அதோடய அமைப்பு வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும். ஜாதகத்தை வந்து எப்பயுமே நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு விளக்கு மாதிரி தான், கையில் முன்னாடி ஒரு சின்ன விளக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, மண்ணெண்ணெய் விளக்கு, அது மாதிரி தான் பயன்படுத்தணுமே தவிர தீவெட்டி மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் எங்கள் குருலாம் சொல்லுவாங்க. எல்லாருமே அதை பற்றி பேசும்போது அது ஒரு வழிகாட்டியாக தான் பயன்படுத்தணும், பெரிய லெவல்லலாம் அதை பயன்படுத்தக்கூடாது, தடி குழுந்ததுக்கெலாம் பயன்படுத்தக்கூடாது. நானும் என்னோடய சொந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஜாதகம் தூக்குறது, அது அந்த படிக்கும்போது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணதோடு சரி, அப்புறம் எப்போ பார்த்தாலும் பார்க்குறது, இப்போ இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி நல்ல நேரம் இதுன்னு ஒன்று எதுவுமே பார்க்க மாட்டேன். படித்தேன், படிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அதை என்ன சொல்கிறது, அனுபவத்துக்காக நிறையா விஷயம் பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு வாழ்க்கைனா என்னன்ட்டு. கிட்டத்தட்ட ஜோதிடத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே ஒரு துறவு மனப்பான்மைக்கு தான் வந்துடுவோம். இது மேலே பெருசாக பற்று இல்லாத ஒரு மனநிலை தான் வருமே தவிர பற்று அதிகமாகாது. யாருக்காவது ஒரு ஜோதிடர் வந்து பற்று அதிகமாச்சுன்னா அவர் தான் யூடியூப்பில் உட்காந்து நிறைய பேசிகிட்டு இருப்பார், டிவியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதிலெல்லாம் பேச பேச அவங்களுக்கு வந்து வேல்யூ கூடும். அவங்கள போய் பார்க்கணும்னா 1000லேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபீஸ் மட்டும் இந்த மாதிரி வாங்குவாங்க, அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு பரிகாரம், என்னோடய நேரத்தை செலவழித்து உங்களுக்கு நான் பண்ணுறேன்ட்டு அதுக்கு தனியாக காசு வாங்குங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் ஒருத்தவங்க நிறைய பணம் உங்களுக்கு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஏதோ விளக்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தார் யூடியூப் இதுலேயே சேனல், அப்போ சேனல் நிறையா ஹெல்ப் பண்ணோம். இங்கே என்னென்னா உங்களுக்கு பத்திரிக்கையா சேனல் இதெல்லாம் வந்து அவன் ஜோசியக்காரன் பணம் கொடுத்தான்னா அவனை வந்து பிரபலப்படுத்தும், அவன் பணம் கொடுத்து தான் பிரபலே ஆகிறான்றது நமக்கு தெரியாது. இதனால அந்த சேனலுக்கு லாபம், நிறையா மக்கள் பார்க்குறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கு லாபம், நிறையா பேர் வந்து அவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருப்பான், அதை வந்து நம்மக்கிட்ட 10000 ரூபாய்க்கு தள்ளி விட்ருவான். இதை நீ வீட்டில் வச்சுருந்தேன்னா வாங்குறதில்ல, அவங்களே ஆர்டர் பண்ணி செய்கிறது. நிறையா சீட்டிங் முன்னாடி நடந்துக்கிடுச்சு, இப்போயும் வந்து ஆன்லைன் மூலியமாக நடக்குது. பாதிக்கப்படுறவங்க யாரும் எதுவுமே சொல்கிறதில்ல, ஏன்னா இது தீரவே தீராது. நமக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தீரவே செய்யாது. சூரிய ஒளி உங்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு சூரியன் உச்சம், சூரியன் சுக்கிரன் ரெண்டுமே எனக்கு உச்சம். அதனால தான் என் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஏதாவது கலைத்துறையில் இருக்கணும், சரிங்களா? ஒன்று ஜவுளி கடை வச்சிட்டு இருக்கணும், இல்லை காரியர்லாம் வாங்கி செம்மையாக வாழணும்,
இல்லாட்டி சினிமா துறையில் நாடகத்துறையிலும் ஏதோ ஒரு துறையில் இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப உள்ளது. அதனால தான் எனக்கே பிடிக்காது கேமரா முன்னாடி வர்றதுக்கு அப்படி தயங்கணும். நான் எனக்கு முன்னாடி வந்து இஷ்டம் போல் பார்க்குறவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்கன்ற மாதிரி வேற என்ன எனக்கு சுக்கரன் உச்சம். அதனால தான் நான் அந்த பேலன்ஸுன்னு சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில் செய்யாத விஷயங்கள்னு இருக்கும், நம்ம இதெல்லாம் செய்வோன்னு சொல்லி இருக்கும், ஆனால் அது பேலன்ஸாகவே நிற்கும். அந்த பேலன்ஸ் தான் நான் இப்போ யூடியூப் மூலியமாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மைக்கே நல்லாயிருக்கு, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு யூடியூப்பில் வந்த பிறகு தான் தெரியுது. இப்படி இருக்கிறத பார்த்து ஒன்றும் சங்கடப்படாதீங்க. ஏன்னா ஆதித்ய அது என்னது காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஷ்வகா தத்ஸ விதூர்வரேண்யம் பர்கோ தேவஸ்மா யதிமகி தியோ யோன பிரச்சோதயாத். சூரியனை பார்த்து நம்ம சொல்கிறது காயத்ரி மந்திரம். எல்லா சாமிக்குமே காயத்ரி மந்திரம்னு பேர் வச்சுட்டனால இதுக்கு சூரிய காயத்ரி மந்திரம் பேர் வச்சேன். மெயினில் காயத்ரி மந்திரம்னாலே இதுதான். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ரேடியோவில் சொன்னாங்க இந்த காயத்ரி மந்திரத்தை ஒருத்தர் சொன்னார். நிறைய பேட்டி நம்ம கொடைக்கானல் எஃப்எம்ல வரும், அதில் ஒருத்தர் சொல்லும்போது டக்குன்னு எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சு செவத்தில் ஒட்டி வச்சுக்கிட்டு அப்படியே டெய்லி டெய்லி மனப்பாடம் பண்ணேன். அப்புறம் மாட்டி என்ன செஞ்சேன்னா கேசட் வாங்கினேன், காயத்ரி மந்திரம் கேசட். அப்போ சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தேவாரம் திருவாசகத்தையும் விதவிதமான டோனில் பாடுறாங்க, ஒரே டோனில் பாடி வச்சுக்கிற மாட்டுறாங்க. அப்போ ஒரு கேசட் நான் வாங்குறேன் தேவாரம் திருவாசகம், இப்போ கேட்டோம்னா அது வேறு வேறு டோனில் இருக்குது. நம்ம அப்போ தான் கேட்டதான் எனக்கு வேணும்னா கிடைக்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி தான் காயத்ரி மந்திரமும் ஒரு அந்த கரெக்டான உச்சரிப்பில் அந்த கேசட்டில் இருந்துச்சு, நானும் மனப்பாடம் பண்ணேன். ஆனால் இப்போ கேட்டோம்னா காயத்ரி மந்திரத்தை விதவிதமாக பாடுறாங்க. எனக்கு அது ஏன்னே தோணும் தெரியல. ஒரு விஷயத்த ஒரே மாதிரி, இப்போ கந்தசஷ்டி கவசம்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும், சிலர் தான் மாற்றி பாடுறாங்க. அது எனக்கு நல்லா பாடலை. ஒரு விஷயத்தை அப்படியே கொண்டு போகிறது, ஃபஸ்ட்டு அதை என்ன டோனில் பாடி வச்சுருக்காங்களோ என்ன ஒரு மாதிரி இருக்கு. பட தேவல் சொறி வந்த மாதிரி இருக்கா. அதுதான் எனக்கு பிடிக்கும். கடைசி வரைக்கும் தேடி தேடி பார்த்தேன் காயத்ரி மந்திரம் நான் ஃபஸ்ட்டு கேசட்டில் வச்சுருந்த மாதிரி இருக்கான்ட்டு, கிடைக்கவே இல்லைங்க. விதவிதமாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தேவாரம் திருவாசம் நான் கேசட்டில் வச்சுருந்த பாட்டு மாதிரியே இல்லை, அந்த டோன் வேறையாக இருக்குது. வரிகள் அதே வரிகள் தான், அது ஏன் மாற்றுறாங்கன்னு எனக்கு கடுப்பாக இருக்கும். அப்போ நமக்கு மூடு வராது. நம்ம ஒரு டோனில் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம்னா வேறு டோனில் அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு அது செட் ஆகாது, அந்நியமாக தெரியும். ஓம் பூர்புவஸ்வஹா தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்யதீமஹி தியோ யோன பிரசோதயாத். இதில் வார்த்தை உச்சரிப்பில் ஏதாவது பிழை இருக்கும், ஏன்னா நமக்கு தமிழை தவிர மற்ற எந்த மொழியிலையும் பெருசாக பரிச்சயம் கிடையாது. நான் பிழை இருக்குமேன்னு சொல்லிட்டு கவலைப்படவும் மாட்டேன். பிழை இதுக்கு யாராவது வந்துடாதீங்க, ஆவா சரியாக உச்சரிக்கல அப்படின்ட்டு. தமிழை பற்றி தெரிஞ்சதெல்லாம் நிறைய பேருக்கு இதுதான், ழா அந்த மூணு லாவை வந்து விதவிதமாக நீ உச்சரிக்கணும், அப்போ தான் நீ தமிழ் நல்லா பேசுகிறேன்னு அர்த்தம். அது கிடையாது, சும்மா அவங்கெல்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்கதே அவ்வளோதான் தமிழை பற்றி, தமிழை பற்றி. அதனால் என்ன சொல்ல வந்தேன் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கே தெரியலையே. மொத்தத்தில் இது ஒரு அரட்டை, தனியாக நான் பேசிகிட்ருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் கவனிக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த அரட்டை அடிக்கிறேன். எங்கே ஸ்டார்ட்ச்சு? ஆனால் ஒன்றுங்க, யூடியூப் வந்த பிறட்டி நான் இப்போ என்ன நான் தனியாக வந்து சிரிச்சுக்க முடியாது. யூடியூப்பில் வந்த பிறட்டி நான் நிறைய மனசு விட்டு சிரிக்கிறேன். தனியாக தான் பண்ணுறேன், ஆனாலும் உங்கள் எல்லாரோடையும் தான் நான் பேசிகிட்ருக்கேன்ற நம்பிக்கையில் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு தான் ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கு. மனசு விட்டு சிரிக்கும்போது எனக்கு ரொம்ப அது எனக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. அக்க பக்கம் சிரிக்கிறதெல்லாம் சினிமா தட்டில் போய் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் என்னால் சிரிக்க முடியாது. ஒரு காலத்தில் படங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக சிரிச்சு எனக்கு தெனாலி படம், ஐயோயோ தெனாலி ஃப்ரெண்ட்ஸு இந்த படம்லாம் பார்க்கும்போது வயிற்றே பிடிச்சிக்கிட்டேன், முடியலை. எவ்வளோ நேரம் தான் சிரிக்கிறது, வயிறு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, வயிற்றை இறுக்கமாக பிடிச்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி சிரிப்புகள்லாம் இப்போ காணோம். சரி, இன்றைய நாள் இனிதாகட்டும் என்று திங்கட்கிழமை.